மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா ஜாலன் டூரி பங்களோ. இந்த இடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பங்சா குவாலா லம்பூர்லாம் இருக்கு. குவாலா லம்பூர் எங்க இருக்கு தெரியுமா? ஜுவாலிசியால இந்த இடம் இருக்கு. சோ வாங்க வீடுக்குள்ள போலாம். இந்த ஜாலன் டூரி பங்களோ வந்து ஒரு ஹண்டட் பிளேஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கதை நடந்திருக்கு. என்ன கதை தெரியுமா? கேளுங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்து ஒரு குடும்பம் தங்கி இருந்துச்சு. யாருன்னா ரெண்டு பசங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா அம்மா வந்து இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க. இவங்க நாலு பேர் வந்து யாருன்னா ஒரு அமெரிக்கன் இந்தியன் தான் இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க. ஒரு இந்த பங்களூர் வீட்டில், இந்த பெரிய வீட்டில் இவங்க நாலு பேர் மட்டும்தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ராத்திரி வந்து இந்த அப்பா அம்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. என்னென்னா ஒரு இவெண்ட், அந்த இவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ வீட்டில் யார் யாரெல்லாம் இருந்தோம்னா ஒரு வேலைக்காரி, ஒரு செக்யூரிட்டி கார்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பசங்க வீட்டில் இருந்திருக்காங்க. செக்யூரிட்டி கார்டோட பேர் வந்து என்னன்னா அர்ஃபின் அகாஸ். எத்தனை வயசுனா 25 வயசு. அப்புறம் அந்த ரெண்டு பசங்க இருக்காங்களே அவங்க யாருன்னா அர்ஜுன் தல்வா. இந்த பையனுக்கு எத்தனை வயசுனா 7 வயசு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவன் பேர் என்னன்னா கபீர். எத்தனை வயசுனா 21 வயசு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தாங்க. அந்த வேலைக்காரி யாருன்னா நத்தாலியா பினாண்டஸ். இவனோட வயசு வந்து 30 வயசு. சோ சொல்ல சொல்ல போனா இந்த கதை வந்து இப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 30 வருஷம் முன்னாடி இந்த கதை நடந்துருக்கு. 23 April 1992 இந்த கதை நடந்துச்சு. சோ இந்த சிக்யூரிட்டி கார்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்த ரெண்டு பசங்களும் அப்புறம் அந்த வேலைக்காரையும் கொன்னுட்டாங்க. யா கொன்னு தெரியல, ஆனால் எப்படி கொன்னான்னு தெரியுமா? அவங்கள கொன்னுட்டு மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்பு வந்து பீஸு பீஸாக வெட்டி இந்த இடத்துல போய் வீசிட்டான் இவன். ஆனால் இந்த அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டில் வந்து எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இவங்க வந்து கொன்றிருக்கானே சிகிட்டி காட்டு வந்து எப்படின்னா இந்த வீட்டில் வந்து அச்சு தெரிஞ்சிச்சு, ரத்தம் ரத்தமாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த அப்பா அம்மா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸும் வந்து அப்புறம் இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்களை ஜெயிலில் போட்டாங்க. இந்த ஜெயிலனா காஜாங் ஜெயிலில் போய் போட்டுட்டாங்க. இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து ஏன் இந்த மூணு பேர் வந்து கொன்னாங்கன்னு தெரியல. யார் கொன்னாங்கன்னு தெரியல. இப்போ வந்து அந்த பில்டிங் வந்து அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பில்டிங் வந்து அந்த கேஸுக்கு முடிஞ்சு அந்த பில்டிங் வந்து தள்ளி இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை தெரியல, அங்கே போய் பார்த்தானு தெரியும். And thank you for watching and peace. Sorry for the short video and அடுத்த வீடியோ நான் ஒரு பயங்கரமான கதையோடு வரேன். And thank you for watching and peace.